ரைட் போலாங்களா? மூன்றாண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மூன்றாண்டுகளில் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை 90 விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளில் பதவியேற்ற முதல் நாளிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்டு பேருந்தில் மகளிருக்கு உரிமை பயணம், ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொடுக்கப்படாத 4000 ரூபாய் உடனே தரப்படும், பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு போன்ற மகத்தான அறிவிப்புகளை செய்தார்கள். தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான சொல்லாத வாக்குறுதிகள், மக்களுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத மாணவிகளுக்கு எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளில் முடங்கியிருக்கின்ற பெரியோர்களை பார்ப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம், அரசு கல்லூரியில் அரசு கல்லூரியின் அரசின் மூலமாக பயன்பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, நான் முதல்வன் திட்டம், இன்னுயிரை காப்போம் 48, காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பாராட்டுக்குரியது. தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில உலக நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணி இன்னும் 2 ஆண்டுகளில் சிறப்பாக தொடர்வதற்கும் இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதுணையாக இருப்பார்கள். ஏதாவது நீங்க எதனா எதிராக ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஏற்கனவே திருநெல்வேலியில எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவருடைய மரணத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். எப்படி விசாரணை நடத்த, அவருடைய விசாரணை இது. காவல்துறை விசாரணை நம்ம வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது. அவங்க விசாரணை செய்கிறாங்க, புலன் விசாரணையில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் பேச முடியும். இந்த மரணத்தில் போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம். இப்பொழுது அவர்களே ஒரு ட்ரையல் நடத்துகிறாங்க, என்ன விசாரணை முடியல, விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மின்சார வெட்டுனா நாங்கள் மின்சார வெட்டை பற்றி பேசியிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பண்ணி பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். ஏன் சட்டப்பேரவையிலேயே வந்து 8 மணி நேரம்
மாற்றம் வருவது பொழுது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எங்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசாமல் விட்டுருக்கோம். மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வரும்போது இதை வந்து ஏற்றக்கூடாத வரிகளைன்னு நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பதிவு செஞ்சுருக்கோம். வீட்டு வரி, மின்சார வரி உயர்த்தும் போதெல்லாம் அதை காரணங்களை சொல்லியிருக்கோம். உதய மின் திட்டத்தில் சேர்ந்ததால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உதய மின் திட்டத்தில் யார் போய் கையெழுத்திட்டது? இன்றைக்கு மின்சார வாரியத்தோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்தில் ஒரு கடன் பெறணும்னா கூட ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ மின்சார வாரியம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உதய மின் திட்டத்திற்கு முன்பு, உதய மின் திட்ட கையெழுத்திட்டதற்கு பின்பு. ஆகையால் பாராட்ட கடமைப்படுறது, நம்ம பாராட்டுவதற்கு வந்து என்ன சங்கடங்கள் இருக்குது? உண்மையை உண்மையாக தானே சொல்லணும். இப்போ இதே அதிமுக ஆட்சியில் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இல்லை 110 ஒன் டன்னில் அறிவிப்பு செய்கிறாங்களே, அந்த ஒன் டன் அறிவிப்பை எத்தனை திட்டங்களை அறிவிப்புகளை அதிமுக நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க நிறைவேற்றிருந்தால் நாங்கள் பாராட்டி இருக்க போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான், விசாரணை, புலன் விசாரணை காவல்துறை கிட்ட இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாம் போயிட்டு அதை மீடியாவில் ட்ரையல் நடத்த வேண்டாம். அவங்க வரட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க புலன் விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன உண்மைன்றத சொன்ன பிறகு நம்ம வாதிப்போம், பேசுவோம், உங்களை சந்திப்போம் கண்டிப்பாக. இல்லை ஒரு அது நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொன்னேன், எங்களுடைய மேனாள் தலைவர்கள் திரு ஈவிகேசா இளங்கோவன், திரு கிருஷ்ணசாமி, திரு அழகிரி, திரு திருநாவுக்கரசர் எல்லாருக்கிட்டே அன்னைக்கு இங்கே அழைச்சி பேசணும், தொலைபேசியில் வர முடியாதவங்ககிட்ட பேசி கலந்து அகில இந்திய தலைமைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதே நரேந்திர மோடி பேசும்பொழுது சரி, இப்போ நரேந்திர மோடின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நரேந்திர மோடியை பற்றி பேசிட்டு இதுக்கு நான் வரேன். இந்த நாட்டோட பிரதமர், ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கணும், ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்ணுறார், என்ன ட்வீட் போடுறாரு? ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பற்றி, இது மாதிரி கச்சத்தீவை பற்றி எழுதியிருக்காங்க, ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறார், உண்மை வெளியே வந்து விட்டது, பாருங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். 1974 ஒரு ஒப்பந்தம், 1976 ஒரு ஒப்பந்தம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிந்து போனதை இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள், என்ன காரணமாக இருக்கும்? தேர்தல் நேரத்தில் அதை பேசலாமா? சரி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது, சப்ஜுடைஸ்ன்றீங்க. பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது சொல்லுங்கள், எப்படி சார் கிடைச்சது? யாராவது சொல்லுங்கள், அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும்? இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலாக இருக்கின்ற, ஆலயமாக இருக்கின்ற பாராளுமன்றம், இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா, அந்த மெட்டீரியல்லாம் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு, எப்படி கிடைச்சிது? இப்போ கொடுங்கப்பா பத்திரிகையாளர் கதை, எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க, இதெல்லாம் படிச்சிருங்க, நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை பற்றி விவாதிப்போம். கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. அப்போ இருங்க, அப்போ மோடி சொல்லுவதும், பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும், பாஜக தலைவர்கள் சொல்லுவதும் உண்மை இருக்கா? ஒரு துளியாவது அவங்க பேசுற பேச்சில் உண்மை இருக்கான்றதுக்கு ஆதாரத்தோட நாங்க கொடுக்கிறோம். இது வரைக்கும் உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு பிரதமர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா, இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம், ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா, ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை. எப்படி வந்து இது மாதிரி திருட்டுத்தனத்தை பண்ண முடியும்? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு தலைவர்கள் பண்ணுற வேலையாது?
அப்போ இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான், அவர் ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான், அரசியல்வாதியா இருந்து வரல. அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுறாரு? அப்ப எப்படின்னா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது, உண்மைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள். இது ஒரே ஒரு ஆதாரம் போதும் இவங்க பேசுறதுலாம். அது எருமை அரசியலாகட்டும், பாகிஸ்தான் அரசியலாகட்டும், ராமர் கோவில் அரசியலாகட்டும், எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியலாகட்டும் பேசுறது, உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும். இதை பத்திரிகையாளர்களாக மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும். எப்படிங்க இல்லாத பேரை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத வைக்கிறது, மோடி ட்வீட் போடுறது, ஜெய்சங்கர் பேசுறது, இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது. ஆகவே இதை நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருக்கோம். இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா? இதை யார் கொடுத்தது? இது எப்படி வெளியே வரப்பட்டது? எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணாரு? எப்படி வந்து உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இது உண்மைன்னு சொன்னாரு? நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்லிருக்காங்க. இல்லைங்க சார், எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியல்லாம் எங்ககிட்ட கிடையாது. இந்த தேசத்திற்காக இருக்கின்ற தலைவர் தான் எங்கள் தலைவர்கள். நான் சொல்றதெல்லாம் ஒரு பிரதமரும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு அரசியல் தலைவரும் இப்படி அநாகரிகமான செயலை செய்யலாமா? ஏமாத்தலாமா? இது சீட்டிங்ல, இது ஃபேப்ரிகேட்டட்ல, இது இது எப்படி பண்ணலாம்? அது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலையும் ஜெய்சங்கரையும் மோடியும் நாங்கள் இதை கண்டிப்பாக இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை என்ன உண்மை தன்மை இருக்குன்னு கேட்க போறோம். உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். உயர்நீதிமன்றம் சொல்லுது அவருடைய பெயரை சேர்க்கக்கூடாது, இதை மாற்றி கொடுங்கன்னு. சரி, அவர் பெயரை வந்து சேர்க்கக்கூடாது தான், இது மாதிரிலாம் ட்வீட் போடுவார், உண்மைக்கு புறம்பான செய்திகள்லாம், பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுவார், எருமை அரசியலை பேசுவார், சாதி அரசியலை பேசுவார், மத அரசியலை பேசுவார், வன்மத்தை தூண்டுவார், எல்லாம் பண்ணுவார். அஜய் ஜெயின் என்ற பேரில் வந்து ஒரு அறிக்கையை இவங்களே தயார் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் அந்த அஜய் ஜெயின் என்ற ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய துறையிலேயே கிடையாது, அது மாதிரி ஒரு அதிகாரியே இல்லை, இல்லாத அதிகாரிகள் பேரில் எப்படி இவங்க வாங்கினாங்க அதை? இதெல்லாம் பாஜகவில் தான் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான வேலைகளை, மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய முடியுன்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் சாட்சி. ஏங்க நான் தான் சொல்கிறேன், எங்கள் அரசியல்லாம் வாக்கு வங்கி அரசியல் இல்லைங்க. நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன், எங்கள் மாவட்ட தலைவர் இறப்புக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கிற நாடார மகாசபை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கேட்டாங்க. இதுமாதிரி தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஒரு பேச்சு அடிபடுது. என்னென்னா, பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் மிகவும் பாழுபட்டு இருக்கு, அதை பராமரிக்கலாம், போயிட்டு பாருங்க. நாங்கள் தேர்தலில் ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ வந்த உடனே நேற்றுக்கு நேரம் இருந்தது, போய் பார்க்கலான்னு பார்த்தோம். பார்த்தா அதிகாரிகள் அங்கே பேசவும் மறுத்துட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கோம். உடனே மாண்பு முதலமைச்சர் அவருடைய அலுவலகம் எல்லோரும் சேர்ந்து இப்போ உடனே அங்கே வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எங்ககிட்டையும் தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த தோட்டங்கள் எல்லாம் சரி செய்யப்படும், தண்ணீர் வசதி செய்யப்படும், வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்யப்படும் இருக்காங்க. அது கவனத்துக்கு கொண்டு போனோம். இதை வந்து முதலமைச்சரையோ பொதுப்பணித்துறை அமைச்சரையோ செய்தித்துறை அமைச்சரையோ இதுக்கு காரணம் கிடையாது, அதிகாரிகள் இதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன உடனே செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு, உடனே தொடர்பு கொண்டு பேசி வேலை நடத்திட்டு இருக்காங்க. சார், அவ்வளோதான், இதில் அரசியலே கிடையாது. அதான் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று பத்திரிகை வாயிலாக செய்தி சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் நியாயமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையம் தான் இந்த ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கிறது, ஆகவே அவர்கள் நியாயமாக கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சந்திக்க மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க.
ஏன் அவரு எங்க ஒரு இடத்துல பத்திரிகை சந்திக்கிறாரு? சரி, உங்கள் 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 கோரிக்கையை நானும் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன், பத்திரிகையாளர் சந்திக்கணும். பெண்களை பெண்களை பற்றி பேசுவதை ஒருபோதும் அவதூறுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வரம்பு இருக்கு எல்லாத்துக்குமே. உனக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு காங்கிரஸ் பேரியகம் தான். உனக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் சுதந்திரம். அப்பவே சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரு. ஆனால் உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேச முடியுமா? கையை வீசி நடக்கலாம், இப்போ நடக்கும் போது உன்னுடைய கை பிறர் மூக்கத் தொடக்கூடாது. ஆனால் பெண்களை பற்றி எதுக்காக அவ்வளோ வன்மையாக பேசணும்? பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கு? இதை ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதிக்காது, வன்மையாக கண்டிக்கிறது. மாற்று கட்சி இல்லைங்க, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தோழர்கள் இருங்க இருங்க, அங்கே இருக்கிற மகாசபையை சேர்ந்தவங்கள்லாம் சொல்கிறாங்க அது சரியாக பராமரிக்கலன்ட்டு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய ஆலயம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆலயம் தான். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அங்கே வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுல மாற்றுக்கருத்தில் உடனே அதிகாரிகள் இன்றைக்கி காலையே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தேர்தல் ஒரு 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 நிமிஷம் 17ஆம் தேதி நான் அறிவிக்கிறாங்க தலைவராக, 21ஆம் தேதி பொறுப்பே இருக்கிறேன். 21ஆம் தேதி தேர்தல் பணியில் வெளி மாவட்டத்திலேயே இருந்திருக்கேன். இப்போ தான் தேர்தல் வேலை முடிச்சுட்டு கேரளா பொறுப்பாளராக போட்டாங்க. வயநாடு போயிருந்தோம், வயநாடு முடிச்சுட்டு ஆந்திரா போயிருந்தோம். இப்போ இடையில ஒரு மிகப்பெரிய துக்கம் எங்களுடைய கட்சியில், அதுக்கு 2-3 நாள் போயிட்டு இருந்தோம். நேற்றுக்கு நேரம் கிடைச்சிது, போய் பார்த்தோம். இனிமேல் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, நான் இங்கே காமராஜருடைய இல்லத்துக்கு தான் போகிறேன், நினைவிடத்துக்கு போல. அதனால தான் அவருடைய இல்லத்தையும் இங்கே போட்டோம், படமாக போட்டு செஞ்சோம். இப்போ மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பு எல்லா மாவட்டங்களிலையும் போயிட்டீங்களா? எந்த மாதிரியான அடுத்த தலைமுறை? எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். இப்பொழுது கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ரைட், நன்றி. நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எப்படி புதிய முகம் புதிய ரத்தம் வந்திருக்கிறார்களோ அதே போன்று இளைஞர்கள் இளம் ரத்தம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு வருவார்கள். தேங்க்யூ. சரி, ஏங்க அதிமுக என்ன செஞ்சிருக்காங்க 10 ஆண்டுகளா சொல்லுங்க. ஏதாவது ஒரு பணியை செஞ்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஆனா எதையுமே செய்யலையே. இவங்க 90 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க. கடன் சுமையை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக. எவ்வளவு கடன் சுமை? இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏறக்குறைய வந்து 6 மாதங்கள். அதற்கு பிறகு வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை அதையெல்லாம் எதிர்கொண்டு நிதி ஆதாரம் நிதி சுமையோடு பொறுப்பேற்றவர்கள் திறமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. தவறுனா நாங்கள் தவறை சுட்டி காட்டுறோம், பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். இந்த போதை பொருள் இந்த போதை பொருளை வந்து கொண்டு வருது யார்? எங்க உற்பத்தி ஆகுது போதை பொருள்? எங்க உற்பத்தி ஆகுது? ஆப்கானிஸ்தான்ல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம். வேற நாடுகளில் தான் போதைப் பொருள் இறக்குமதி செய்யப்படுது. அந்த போதைப் பொருட்கள்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? இராணுவம் யார் கையில் இருக்குது? இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் யார் கையில் இருக்குது? ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் ரா யார் கையில் இருக்குது? இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபிஆர் கையில் இருக்குது? சிஆர்பிஎஃப் யார் கையில் இருக்குது? சிஐஎஸ்எஃப் யார் கையில் இருக்குது? நேவி யார் கையில் இருக்குது? கோஸ்ட்கார்டு யார் கையில் இருக்குது? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் கையில் இருக்குது? எல்லாம் மோடி கையில் இருக்குது. சரி, மோடி கையில் இருக்குது, அவர் சரியாக தான் இருக்கார். மோடியுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகமான குஜராத்தில் இருக்க கான்லா துறைமுகம்,
முத்ரா துறைமுகம், இந்த ரெண்டு துறைமுகத்திலையும் எத்தனை லட்சம் கோடி போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எங்க இருக்கு? இப்போ கிருஷ்ணாபட்டினம் நெல்லூர் பக்கத்தில் ஒரு துறைமுகம் இருக்கு, அது யாருடைய துறைமுகம்? எங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன? ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் வருது, குஜராத்ல இருந்து கான்லா முந்த்ரா துறைமுகத்து மூலமா கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் வருது, கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இது யார் பொறுப்பு? இங்கே நேத்திக்கு கூட மதுரை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு உடனே வழக்கு போடுறீங்க, பிடிக்கிறீங்க, இன்னும் இதை ஊக்கப்படுத்துங்க. அகல உண்மையை உண்மையை தானே பேசணும், ஆனா அதே நேரத்தில் கவலை அளிக்கிறது. இதெல்லாம் வந்து இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தணும். அந்த போதைப் பொருட்கள் இளைஞர்களுடைய வாழ்கள்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுவதுக்கு விடக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அதுல தான் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. நன்றி, தேங்க்யூ.